ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை. இந்த மூன்று தீபங்களில் ஒரு தீபத்தை கண்டிப்பாவது நீங்கள் எப்படியாவது ஏற்றினாலே போதும், இந்த ஆடி மாதம் முழுவதும் வழிபாடு செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அம்மனுடைய அருளும் கிடைக்கும், முருகப்பெருமானுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த தீபத்தை எப்படி எந்த நேரத்தில் ஏற்றுவது, மூன்று தீப வழிபாடு சொல்ல போறேன். மூன்று தீப வழிபாட்டிற்கும் நேரமும் சொல்ல போறேன். ரொம்பவும் சக்தி வாய்ந்த, உங்களுடைய பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவினை சொல்லலாம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க, நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். இந்த வருடம் ஆடி மாதம் முடிவடக்கூடிய தருணம் வந்துடுச்சுங்க. அதாவது நாளைக்கு இந்த வருடத்தின் ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை. முக்கியமாக இந்த மூன்று தீபங்களை வீட்டிலும் ஏற்றலாம். முக்கியமா இந்த ஒரு தீபத்தை கோவில்ல தான் ஏத்தணும். அது என்ன தீபம் அப்படின்றத பாத்துடலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் விசேஷமான நாட்கள் தான். அந்த வகையில ஆடி செவ்வாய்க்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை எல்லா நாட்களும் விசேஷமான பலன்களை பெற்றுத்தரும். அதுலேயும் கடைசி செவ்வாய்க்கிழமை என்று நீங்க இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது, இவ்வளவு நாள் நீங்க ஆடி மாதத்துல தீபம் ஏற்றுவதற்கு நேரம் இல்லை, இந்த தீபத்தை நான் ஏற்றலை அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை ஏற்றுகிறேன்மா நாளைக்கும் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டாலும் சரி, தாராளமாக ஏற்றுங்க. அது ஏற்றக்கூடிய நேரம் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வழிபாட்டை தவறாமல் நீங்கள் செய்தாலே போதும். அம்பாளை நினைத்து, முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் தூள் தூளாகும். நாளைக்கு அதிகாலை வேளையில செவ்வாய்க்கிழமையே எழுந்து அதிகாலை வேளையிலேயே நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபத்தை ஏன் இந்த நேரத்துல ஏத்தணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். முருகப்பெருமானுக்கு உரிய இந்த ஒரு தீபம் மிகவும் சக்தி வாய்ந்த தீபம். இதை ஏற்றுவதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் கடன் தீரும், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும், குழந்தை வரத்திற்காக காத்து கொண்டிருப்போருக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும். அப்படியாகப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தீபம் செவ்வாய் கோரையில நாளைக்கு ஏத்தணும். காலையில 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள இந்த தீபத்தை ஏத்துங்க. அப்படி இல்லைன்னா இரவு நேரம் 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள இந்த தீபத்தை நீங்க ஏத்தலாம். இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தீபம். ஷட்கோண கோலம் போட்டு முருகப்பெருமானுக்கு உரிய நாமங்களை சொல்லி நீங்க அதுல 6 அகல் விளக்கு வைத்து பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம். 6 அகல் விளக்கும் வைத்து ஏற்றும் பொழுது வெற்றிலையை அடியில் வைத்து ஏத்துனீங்கன்னா வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாங்க. முருகருக்கு நாளைக்கு தவறாமல் இந்த ஒரு தீபத்தை ஏத்துங்க. இந்த வெற்றிலையை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க, மறுநாள் எடுத்து இதை பண்ணிடுங்க. அடுத்தது இன்னொரு ஒரு தீபம், எப்பொழுது ஏத்தணும், எப்படி ஏத்தணும் அப்படின்றத பார்த்துடலாம். எந்த நேரத்துல ஏத்தணும், செவ்வாய்க்கிழமைனாலே துர்கையம்மன் வழிபாடு மிகவும் விசேஷமானது. செவ்வாய்க்கிழமையில ராகுகால நேரத்துல துர்கையம்மன் வழிபாடு செய்து வேண்டுதல்கள் வைத்தால் நிச்சயம் நம்முடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக பலிக்கும். நாளை செவ்வாய்க்கிழமை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குங்க. இந்த நேரத்துல துர்கையம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம்னு சொல்லலாம். இந்த வழிபாட்டை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். முதலில் நீங்க முக்கியமா எலுமிச்சைப்பழ தீபம் கோவிலில் ஏற்றுங்க, வீட்டில் ஏற்றக்கூடாது. இந்த எலுமிச்சைப்பழ தீபத்தை நீங்க கோவிலில் ஏற்றும் பொழுது அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு, நீங்க வளையல் மாலை போட்டு எலுமிச்சைப்பழம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னா துர்கையம்மன் கோவில்களில் இந்த மாலையை நீங்கள் போடணும். 11 எலுமிச்சம்பழம் 21 51 உங்களுக்கு எத்தனை எலுமிச்சைப்பழம் வாங்க முடியுமோ அதை வாங்கி கோர்த்து துர்கையம்பாளுக்கு மாலையாக போட்டு குங்குமார்ச்சனை செய்து உங்களுடைய வேண்டுதலை வைங்க. நீங்கள் வைக்கின்ற வேண்டுதல் அடுத்த 30 நாட்களுக்குள் நிறைவேறும். அதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் ராகு கால நேரத்தில் செய்யறது ரொம்பவும் சிறப்பு. வீட்டிலேயே நீங்கள் துர்கையம்மனை நினைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா மாவிளக்கு போடுங்க. வீட்டில் எலுமிச்சைப்பழ தீபம் ஏற்றக்கூடாது. வீட்டில் இருக்கின்ற அம்பாளின் படத்தை நல்லா சுத்தமாக துடைத்து பூ வைத்து செவ்வரளி பூ, செம்பருத்தி பூ இது எல்லாமே நீங்கள் செய்யலாம். வாழையலை நீங்கள் வைத்து அதற்கு மேலே மாவிளக்கு வைத்து நெய் ஊற்றி நீங்கள் தீபத்தை ஏற்றலாம். 2 கொத்து வேப்பிலை வைத்து உங்களுடைய வேண்டுதலை அம்பாளிடம் வைங்க. 30 நாட்களுக்குள்ள அந்த வேண்டுதல் பலிக்க ஆரம்பிக்கும்.
இந்த மாவிளக்கு நீங்கள் கோவில்கள்லேயும் போடலாம். எலுமிச்சைப்பழம் தீபம் ஏற்றுறவங்க கோவில்லையும் மாவிளக்கு ஏற்றலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்குவதற்கு, துன்பம் நீங்குவதற்கு, செல்வ வளம் பெருகுவதற்கு நாளை இந்த மூன்று தீப வழிபாட்டை தவறாமல் பண்ணுங்க. சில பேர் துர்கை அம்மனுக்கு எப்பொழுதும் போல நீங்கள் எலுமிச்சைப்பழம் விளக்கு போட்டு வழிபாடு செய்கிற வழக்கம் இருந்தால் கண்டிப்பாக இதை தவறாமல் பண்ணுங்க. இப்படி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு தொந்தரவுகளும் இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது, கணவரின் ஆயுள் நீடித்து இருக்கும். நாளைக்கு தினம் சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த வழிபாடுகளில் உங்களுக்கு எது சௌகரியமோ, எந்த ஒரு தீபத்தை உங்களால் ஏற்ற முடியுமோ அதை தேர்ந்தெடுத்து ஒரே ஒரு தீபத்தை மட்டும் எப்படியாவது நீங்கள் ஏற்றிவிடுங்கள். உங்களுக்கு துர்கை அம்மனின் ஆசீர்வாதமும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும். எதுவுமே செய்ய முடியலம்மா என்னால் அப்படின்னா துர்கை அம்மனை மனதார நினைத்து, நீ தான் எனக்கு துணை, என் குடும்பத்திற்கும் துணை அப்படின்னு மனதில் நினைத்து பிரார்த்தனை வைங்க. கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை அம்பாள் ஏற்றுக்கொள்வாள். தவறாமல் இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுங்கள். வாழ்க்கையில் கடன் இல்லாத வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். செல்வ வளம் இதன் மூலமாக உங்களுக்கு அதிகரிக்கும். சீக்கிரமாக உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க இதில் முயற்சி செய்து பாருங்கள். இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அனைவரும் கமெண்ட்ல ஓம் சரவண பவ இந்த நாமத்தை டைப் பண்ணுங்க. இது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய உயரிய நிலையை கொண்டு செல்லும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீகங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.